ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கரும்பை எப்படி வீட்லேயே சுலபமாக வளர்க்கறத பற்றி பார்க்க போகிறோம். கரும்பை பொறுத்தவரை நம்ம கட்டாயமாக உரம் வைக்கணும்னு அவசியம் இல்லை, ரொம்ப தண்ணியும் தேவைப்படாது. ஒரு நாளைக்கு ஒரு முறை தண்ணி ஊற்றினா கூட போதும். கரும்பை ரொம்ப நிழலான இடத்துல வச்சிடக்கூடாது, கொஞ்சம் வெயில் படுற மாதிரி பார்த்துக்கோங்க. பொங்கலுக்கு எல்லோரும் நம்ம கரும்பு வாங்குவோம், அதை வாங்கிட்டு நம்ம வேஸ்ட்டாக மேலே உள்ள பக்கத்தை வெட்டி தூர போட்டுருவோம். அதை தூர போடாமல் எப்படி அதுலேருந்தே புது கன்று உருவாக்குறதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி கரும்புக்கு மேலே உள்ளதை வெட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கன்று இருக்கிறதா பார்த்து எடுத்துக்கோங்க. நீங்கள் வைக்க போகிற இடத்த சூஸ் பண்ணி ஹோல் போட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி கண்ணில் இருந்து தான் நம்மளுக்கு புது கண் தடுத்து வரப்போகுது. இப்படியே நம்ம டைரெக்டாக உள்ளே வச்சிடலாம். சுற்றி உள்ள மண்ணை வளர்த்தையும் உள்ளே தள்ளி ரொம்ப டைட் பண்ணாமல் ஃப்ரீயாக மூடி விடுங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம தண்ணி ஊற்றிடலாம். இந்த மாதிரி சவுரி சுற்றி வைக்கணும்னு கட்டாயம் இல்லை, வீட்டில் இருந்தால் வச்சுக்கோங்க. தண்ணி வந்து ரொம்ப உறிஞ்சி வச்சுக்கிடும். ஃபிஃப்டீன் டேஸ்க்கு அப்புறம் எப்படி கண்ணு தழுத்து வருதுன்னு பாருங்கள்.